மறைந்த நடிகர் மயில்சாமிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மயில்சாமி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பல குரல்களில் நகைச்சுவையாக பேசும் ஆற்றல் படைத்த மயில்சாமி தனது ஒளிநாடாக்கள் வழியாக தமிழ்நாடு முழுவதும் அறிமுகமானவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். காமெடி டைம் நிகழ்ச்சியின் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் இல்லங்களில் ஒருவராகவே பார்க்கப்பட்டவர் என்றும், கலைஞரின் பாராட்டை பெற்றவர் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான மயில்சாமி அவரது புகழை மேடைகளில் உரக்கச் சொன்னவர் என தெரிவித்துள்ளார். இதேபோல மயில்சாமி இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு மன வலிமையை அளிக்க பிரார்த்திப்பதாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ள இரங்கல் குறிப்பில், நகைச்சுவை நடிப்பில் தனக்கென்று ஒரு பாணியை முன்னிறுத்தி வெற்றி கண்டவர் நண்பர் மயில்சாமி என்று கூறியுள்ளார். மயில்சாமி அவர்களின் மறைவு திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ள சசிகலா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் மயில்சாமி என்று தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் மயில்சாமியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.